திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆண் வணக்கம் ஒருவன் எப்போதும் சத்தியத்தை பேச வேண்டும் சத்தியம் பேசாத ஒரு நாள் ஒருபோதும் ஈஸ்வரனை அடைய முடியாது உண்மையை மட்டுமே பேசி வந்தாலும் இறைவன் காட்சி ஒருவனுக்கு கிடைக்கலாம் பெண்ணாசியை ஒழித்தவன் உலகத்தையே துறந்தவனாவான் அவனுக்கு ஈஸ்வரன் வெகு அருகில் இருக்கிறான் நீ இந்த உலகத்தில் இருப்பதும் செல்வதும் ஈஸ்வரன் கையில் உள்ளது அதனால் எல்லாவற்றையும் ஈஸ்வரனிடம் ஒப்புவித்து உன் வேலையை மட்டும் செய் அதை தவிர உன்னால் வேற என்ன செய்ய முடியும் தன்னை ஜீவன் என்று நினைப்பவன் ஜீவனாக இருந்து விடுகிறான் தான் சிவன் என்று நினைப்பவன் சிவனாக மாறுவான் ஒருவன் தான் நினைக்கும்படியே ஆவான் கடந்து போன விஷயத்தை பற்றியும் செய்த பாவத்தையும் ஏன் நினைத்துக்கொண்டே இருக்கிறாய் அவைகளை விட்டு இறைவனிடம் ஈஸ்வரா செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டுவிட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று ஒருதரம் உண்மையாக சொல்லு உன் பாவமெல்லாம் பறந்தோடும் கல்லானது தண்ணீருக்குள் பல வருடம் இருந்தாலும் அந்த தண்ணீர் அதனுள் நுழையாது அதே போல எப்போதும் இறைவனையே நினைக்கும் ஒருவனுக்கு அவன் தீயவர்களின் கூட்டத்தில் இருந்தாலும் எந்த தீங்கும் நெருங்காது நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க ஈஸ்வரன் ஞானமும் அதிகரிக்கும் நம்பிக்கை அற்பமாக இருக்கும் இடத்தில் ஞானம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பது வீண் சிவனிடம் உண்மையான நம்பிக்கை இல்லாததுதான் மனிதர் படும் துன்பம் துயரங்களுக்கெல்லாம் காரணம் எந்த நிலை வந்தாலும் இறைவன் மேல உள்ள நம்பிக்கை மட்டும் இழக்காதே சிவனை அடைவது மற்றும் மனதை கட்டுப்படுத்துவது பற்றியெல்லாம் பார்க்கும்போது ஆன்மீக நண்பர்கள் நாயன்மார்கள் பற்றியும் தெரிந்தால் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மனதை கெடுக்கும் விஷயங்களில் இருந்தும் தப்பிக்கலாம் அப்படி பார்க்கும்போது குக்கு எஃப்எம்ல இருக்கும் இந்த புக் சமையல நாயன்வர்களை பற்றி அருமையாக சொல்லியிருக்காங்க எல்லாருமே கேளுங்க அதே போல் இன்னும் நிறைய ஆன்மீக கதைகள் மற்றும் நிறைய புக் சம்பளம் ஆடியோ இருக்குது அதையும் கேளுங்க இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள் வருஷத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி பே பண்ணி பல மோட்டிவேஷன் மற்றும் வரலாற்று விஷயங்கள் ஆடியோவை கேளுங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் நம்ம என்ன தான் இல்ல இடத்துல சிக்கி தவித்தாலுமே நம்ம வாழ்க்கையின் நோக்கமே சிவனை அடைவது தான் அதற்கு தான் பல மகான்கள் தன்னை உணர்ந்து அதை எல்லாருக்கும் சொல்லிட்டு போயிருக்காங்க எனவே முடிந்தவரை இந்த கருத்துக்களை கடைப்பிடிப்போம் இது உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்